ஹரிதாஸ், ப்ளீஸ் கம். திஸ் இஸ் அனதர், திஸ் இஸ் அனதர் ஸ்டோரி, ப்ளீஸ் லிசன் டு ஹிம். லார்ட்ஷிப் சார்க்கு என்னோட நன்றிகளை வந்து நான் ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லிட முடியாது. ஏன்னா நான் எப்படி வந்தேன் அப்படின்றத சொல்கிறத விட என்னை இந்த ஸ்டேஜில் மேலே ஏறி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு வர்றவர். ஏன்னா லாஸ்ட் வீக் நான் ஒரு சொல்கிறேன், ஒரு சின்ன அவார்டு வாங்கினேன். எனக்கான அவார்டு இல்லை, பட் ஆனால் எல்லாருக்கான அவார்டு. அந்த அவார்டு வாங்கின அன்னைக்கு என்னுடைய பாஸ் வந்து சாருக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சிருக்காங்க, கரெக்டாக சார். அந்த வீடியோ பார்த்த மறுநாளே கண்டிப்பாக சொல்கிறேன் சார், மறுநாளே லார்ட்ஷிப் கிட்டேருந்து கால் வந்துச்சு. கடவுள்கிட்டேருந்து வந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அந்த அவார்டு வாங்கின சந்தோஷத்தை விட சார்கிட்டேருந்து கிடைச்ச பிளஸ்ஸிங்ஸ் தான் எனக்கு ரொம்ப பெரியதாக இருந்துச்சு. எல்லாமே சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் இந்த ஆர்கனைசிங் டீம், இவங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக வந்து என்னோட வார்த்தைகள் வந்து பூட்டி கிடக்கும் உங்களோட இதயத்தை கண்டிப்பாக திறக்கும் என்ற நம்பிக்கையில் நான் இங்கே என்னோட உரையை துவங்குகிறேன். எல்லாரும் சொல்லி அனுப்புனாங்க, ஹரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போ, ஏன்னா நீ ஒரு பெரிய லெவலில் பேச போகிற இந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் அப்படின்னு நான் சொன்னேன். ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறதுக்கு தானே ப்ரிப்பேர் பண்ணோம். ஒரு வாழ்க்கையில் ஒரு வழிகள் நிறைந்த ஒரு அனுபவத்தை பகிர்வதற்கு எதுக்கு நம்ம தயார்படுத்தி கொள்ளணும்னு சொன்னேன். ஸோ அதே போல தான் இங்கே வந்து பல கனவுகள் நினைவாகுகின்றன பல காயங்களுக்கு பிறகு. ஸோ 10 வருஷ ஸ்டோரியை 10 மினிட்ஸில் நான் சொல்லிடுறேன் சார். ஸோ ஒரு அக்ரகார ஃபேமிலியில் பிறந்த ஒரு பையன், பெண்களோடு அதிகம் விளையாடிய ஒரு குழந்தை. ஏன்னா அந்த டைமில் ஒரு ஆண் குழந்தையே இல்லை என் ஏஜுக்கு, ஒரு பாய் ஃப்ரெண்ட், ஒரே ஒரு பாய் ஃப்ரெண்ட் கூட அந்த ஏரியாவில் இல்லாதனால அந்த ஏரியாவை விட்டு ஒரு கிரிக்கெட்டுக்கு வெளியில் போய் விளையாடுற ஒரு குழந்தை, வேறு யாரும் இல்லை நான் தான், இன் 2010. அப்படி மற்ற ஏரியாவில் போயிட்டு ஒரு பெரிய பெரிய பசங்க கூட கிரிக்கெட் விளையாடுறப்போ அடிதடி ஆகி அதில் ஸ்டெம்ப், ஒரு சின்ன ரன் மேட்ரு தான், ஒரு சின்ன ஒரு ரன்னு தான், அந்த ஒரு ரன்னை ஏமாத்தினதுக்கு ஒரு சண்டை. ஆனால் அந்த சண்டைக்கு முன்னாடி அந்த குழந்தையோட ஒரு லைஃப் எப்படி இருந்துச்சுன்னா, ஸ்டேட்டில் வந்து யோகாவில் சாம்பியன் வந்தார், கராத்தில் Black 2 வரைக்கும் போனார், அதுக்கப்புறம் NCC கேம்பில் ஆர்டி கேண்டிடேட்டாக இருந்தார், டெல்லி வரைக்கும் போய் மார்ச் பாஸ் பண்ணார். இதெல்லாம் முடிஞ்சிட்டு ஒரு எக்ஸாம் ஹாலிடேஸ், ஒரு ஆஃப் இயர்லி லீவில் நேட்டிவ் பிளேஸ் போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு சில்ட்ரன்ஸ் கூட விளையாடிட்டுருக்காரு. விளையாடுற இடத்துல ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு, அடிதடி. அந்த அடிதடியில் ஒரு உயிர் இறக்கும் தருவாயில் போயிடுச்சு. ஒரு சின்ன விளையாட்டு, ஒரு சின்ன ரன், எதிர்பாராதது. ஒரு நொடியில் நம்மளோட லைஃப் மாறிடாது, ஆனால் ஒரு நொடியில் எடுக்கிற முடிவு ஒட்டுமொத்த லைஃப்பையும் திருப்பி போட்டுடும். என்னோடய லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அந்த டைம் இருந்துச்சு. ஸோ உடனே வந்து போலீஸ் வந்து எங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதில் ஒரு பேட் லக் நானா, நானும் இன்னொரு ரெண்டு பேர் மட்டும்தான் ஜுவினர். ஏன்னா எனக்கு அப்போ ஏஜ் வந்து 14. ஸோ என்னோடய ஏஜ் 14 அப்போது நான் மட்டும் ஜுவினர் ஹோமில், கடலூர் அப்சர்வேஷன் ஹோமில் போடுறேன், திருவண்ணாமலையிலேருந்து கடலூர் அப்சர்வேஷன் ஹோம். அப்போ இருந்த JJ ஆக்ட் வந்து ரொம்ப வந்து ஒரு டிஃபிகல்ட்டான ஆக்ட் மாதிரி இருக்கும். பேரண்ட்ஸ் அந்த ஃபேமிலி ஒன்று முடிவு பண்ணால் மட்டும்தான் அந்த குழந்தை வெளியே எடுக்க முடியும், இல்லைன்னா யார் வந்து பெயில் போட்டாலும் அலோவே பண்ண மாட்டாங்க. முதல்ல பேரண்ட்ஸை தவிர வேறு யாருமே அந்த குழந்தைய அப்சர்வேஷன் ரூமில் பார்க்க முடியாது. ஸோ 1 மந்த் ஆச்சு, 1.5 மந்த் ஆச்சு, 2 மந்த் ஆச்சு, PO வந்து பேசுகிறாங்க, அசிஸ்டன்ட் சூப்பரன் வந்து பேசுகிறாங்க, JJ மெம்பர்ஸ் வந்து எனக்கு கேட்குறாங்க, எங்கள் அப்பா அவன் பேரண்ட்ஸ் யாரும் வரலையா, இங்கேருந்து ஹோம்லேருந்து PO வந்து கால் பண்ணி கூப்பிட்றாரு. அப்போ எங்கள் அப்பா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, என் பையன் தவறு பண்ணிட்டான், அதனால் அவன் தவறை திருத்துற வரைக்கும் அவன் அங்கேயே இருக்கட்டும், நான் வந்து பார்க்கல. இதை வந்து PO என்ன சொன்னார் என்கிட்ட, உங்கள் அப்பா உன்னை நல்லா படித்து பெரிய ஆளாக வெளியே வர சொன்னார். அவரும் அப்படி சொன்னார், அப்போ வந்து என்னை பார்க்கலாம்ல. அந்த கம்பிகளுக்குள்ள ஒரே ஒரு அடி தூரம், ஒரே ஒரு அடி தூரத்தில் எல்லாரோட வாழ்க்கையும் அவர்களோட வாழ்க்கையை நோக்கி நகர்ந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த அப்சர்வேஷன் ரூம்குள்ள என்னோட வாழ்க்கை அந்த 4 செவத்துக்குள்ளே இருந்துச்சு. ஆனால் அதை பார்க்குற எல்லாருமே எல்லாரோட வாழ்க்கையும் நகர்ந்து போய்கிட்டே இருக்கும். மார்னிங் வேலைக்கு வருவாங்க, ஈவினிங் போயிடுவாங்க,
பட் நான் மட்டும் அது உள்ளே இருப்பேன். ஸோ 1.5 மந்த் எனக்கு இந்த விஷயம் தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து மேஜிஸ்ட்ரேட்டை பார்க்குறேன். மேஜிஸ்ட்ரேட்டை பார்க்கணுன்னு என்னோடய பியூ ரிப்போர்ட்டை பார்த்துட்டு, சரி நான் உன்னை படிக்க வைக்கிறேன் நீ போறியா அப்படின்னு கேட்டேன். இல்லை நான் வீட்டுக்கு போகிறேன். சரி ஓகே, அவர் எனக்கு எதுவுமே சொல்லாமல் சரி அப்சர்வேஷன் போ நெக்ஸ்ட் இயரிங் பார்க்கலான்னு. நெக்ஸ்ட் இயரிங் வர எங்கள் அப்பா வந்து என்கிட்ட சொல்லிட்டாரு, நீ போனதுக்கப்புறம் உன்னால் குடும்பத்துக்கு கெட்ட பெயர், நீ பண்ண ஒரு சின்ன விஷயம் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போனேன், நம்ம ஃபேமிலி ஊருக்கே தெரிஞ்சிடுச்சு, இறந்து போனவங்க வீட்டிலிருந்து நம்ம வீடேறி வந்து சண்டை போட்டாங்க, ஊரே பார்த்துச்சு, நீ எனக்கு வேண்டாம், நீ எனக்கு வேண்டாம், நீ அங்கேயே படித்து நல்லபடியாக இரு, அவ்வளோதான் டாட். ஸோ உடனே நான் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போனேன், ஓகே நான் படிக்க போகிறேன் எனக்கு அனுப்புங்க. உடனே என்ன பண்ணார், அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக யோசித்தேன். அப்போது அங்கே இருந்த ஒரு பையன் சொன்னான், அண்ணே படிக்க தெரியும்ல உங்களுக்கு, நான் எப்போ படிக்க போகிறேன்னு தெரிஞ்ச உடனே அங்கே இருக்கவங்க எல்லாம் எனக்கு 10th புக்ஸ் எல்லாமே வாங்கி கொடுத்துட்டாங்க. படிச்சுட்டு இருக்கும்போது அவர் குழந்தை கேட்டான், என்னோட சின்ன பையன், ஆனால் என் பேர் எழுத சொல்லி கொடுக்குறீங்களா? நான் ஒரு பாட்டி ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு அவனை பார்க்குறேன். இத்தனை நாள் 2 மாதங்கள் இந்த அப்சர்வேஷன் ரூமில் இருந்தேன், நான் நினச்சிருந்தா அவங்களுக்கு படிப்பே சொல்லி கொடுத்துருக்கலாமே சொல்லிட்டு அன்னைக்கு எனக்கு வாங்கி கொடுத்த புக்கிலிருந்து அவங்களுக்கு ஆக்கங்காச்சா சொல்லி கொடுக்க ஆரம்பித்தேன். அதை பார்த்த எல்லாருமே அங்கே இருக்கிற டீச்சர் அப்போ தான் அந்த ஹோம்குள்ளே வந்து உள்ளே இருக்க குழந்தைங்களுக்கு கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சூப்பர், என்னை கூப்பிட்டு கேட்குறாரு, நீ வேலை செய்யாதவங்களையும் வேலை செய்ய வச்சுட்டடா அப்படின்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அந்த சூப்பர்டென்ட் வந்து என்கிட்ட இப்படி பேசும்பொழுது. ஓகே மேம் நானும் படிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க பசங்களுக்கு வச்சிருந்த புக்ஸ் எல்லாம் எனக்கு கொடுத்த உடனே என்னை அங்கேருந்து சிறப்பு இல்லம் செங்கல்பட் என்னை அனுப்புனாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஜுனியல் கூட போலீஸ் வந்து யூனிஃபார்ம் போட்டு வரக்கூடாது, பட் ஆனால் என் கூட வந்த 2 பேரும் யூனிஃபார்மில் தான் வந்தாங்க. கடலூர் அப்சர்வேஷன் ரூம்லேருந்து செங்கல்பட்டு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி விஷயமாச்சு, ரொம்ப அசிங்கமாக. 4 பேர் பார்க்கும்போது நம்ம ஒரு எஸ்கார்ட் கூட போகிறோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துச்சு. எல்லாருமே அப்படி இப்படி பார்த்துட்டு இருந்தாங்க, ஸோ எதுவுமே பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு வந்துட்டேன். ஸ்பெஷல் ஹோம் வந்ததுக்கப்புறம் அங்கேருந்தையும் அங்கேருந்த பசங்களை பக்கத்தில் உட்கார வச்சு இங்கேயும் அதே வேலை பண்ண, நான் படிக்கும்பொழுது அவங்களுக்கும் படிப்பு சொல்லி கொடுப்பேன். அதே மாதிரி 10th வகுப்பு ப்ரைவேட்டில் போயிட்டு வெளியில் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டேன். பாஸ் பண்ணவுடனே நான் தான் பாஸ் பண்ணேன், ஆனால் அங்கே இருக்கிற டீச்சர்ஸ் செலிப்ரேட் பண்ணுறாங்க. 10th பாஸ் பண்ணது ஒரு மாணவன் வெளியில் பாஸ் பண்ணானா அது பெரிய விஷயம் இல்லை, ஆனால் இந்த சிறப்பு இல்லத்திலேருந்து ஒரு பையன் பாஸ் பண்ணான்னா அது எங்களுக்கான பரிசுன்னு சொல்லிட்டு எல்லோரும் கொண்டாட ஆரம்பித்தாங்க. ஸோ அங்கே ட்ராயிங் கற்றுக்கிட்டேன், மெக்கானிக் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் வந்துச்சு, 1 இயர் கேப் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் இயர் 12th வகுப்பு நான் படிக்க போகிறேன்னு சொன்னேன். ப்ளஸ் டூவா, நம்மளுக்கு இது வரைக்கும் ப்ளஸ் டூ யாரும் படித்தது இல்லையே, ப்ளஸ் டூலாம் படிக்க முடியாது, ஐடிஐ தான் போகணுன்னு. நாங்கள் இல்லை நான் வந்து ப்ளஸ் டூ படிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அங்கேருந்து அப்போ இருந்த சூப்பர்டென்ட் தனசேகர பணம் இப்போ வந்து ஜாயிண்ட் கமிஷனராக இருக்குது, ஜாயின்ட் டைரக்டர் சோஷியல் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ அவர் உடனே இனிஷியேட்டிவ் எடுத்து அவர் யார்கிட்டும் மேஜிஸ்ட்ரேட்கிட்ட கேட்டு சரி ஓகே, என் உடனே மறுநாளே எனக்கு ஓகே சொல்லிட்டாங்க. உடனே ப்ளஸ் டூ நான் படிக்கிறேன், தக்கலில் அப்ளை பண்ணுறேன். எப்படியோ 3 மாதம் அங்கேருந்த ஆசிரியர்களுடைய உதவியினால் 12th வகுப்பு முதல் முதல்ல சிறப்பு இல்லத்தில் நான் தான் முடிக்கிறேன். ஸோ சிறப்பு இல்லத்தில் 12th வகுப்பு முடித்த உடனே டைரக்டர் வந்து பார்க்குறாங்க, எல்லோரும் நிறைய பேர் வந்து என்னை பார்க்குறாங்க, ஸ்வீட் தராங்க, சாக்லேட் கொடுக்குறாங்க, சந்தோஷமாயிடுச்சு. உடனே இந்த விஷயம் என்னோடய ஜேஜேபிக்கும் போயிடுச்சு. போனதுக்கப்புறம் உடனே ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணி இவனை கல்லூரியில் சேருங்க. ஸோ டோன்ட் வெயிட் ஃபார் த ஆர்டர், நீங்கள் உங்கள் ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னோடனே சூப்ரண்ட் ஓன் இனிஷியேட்டிவ் எடுத்து பிரசிடென்சி காலேஜில் போயிட்டு ஒரு இன்மேட்ஸாக இல்லை, ஒரு இல்லை வாசியாக இல்லை, ஒரு சாதாரண ஒரு ஸ்கூல் டீச்சர் கூட என்னோடய மாமா என்னோடய அப்பா வரல, என்னோடய மாமா வர வச்சு நீங்களே போயிட்டு அவனை சேர்க்குற மாதிரி சேருங்க, இவனோட பின்பலம் யாருக்கும் தெரிய வேண்டாம், இவன் கல்லூரி படிக்க போகிறான், இந்த கல்லூரியில் இவனுடைய பேக்ரவுண்ட் ஸ்டோரி யாருக்கும் தெரிய வேண்டான்னு
அவங்க கூட்டிகிட்டு எஸ்கார்டோட மப்டியில் வராங்க. அப்போ மப்டியில் வந்தாங்க. அப்போ நான் போயிட்டு எனக்கு அட்மிஷன் போடுறேன், சேர்றேன், பிஏ எக்கனாமிக்ஸ் சேர்றேன். சேர்ந்ததுக்கப்புறம் ஒன்று ரிலீஸ் வருது, வெளியில் வரேன். அப்போ டான் பாஸ்கோ போகிறேன். டான் பாஸ்கோ போனதுக்கப்புறம் எனக்கு தூக்கம் வரல. அப்சர்வேஷன் ரூமில் இருந்தேன், ஸ்பெஷல் ரூமில் இருந்தேன் இத்தனை நாள். ஏன்னா நாலு செவத்துக்குள்ளே யோசிக்க முடியாதது. நாலு செவ்வறு இல்லாத அவ்வளோ பெரிய பரந்த உலகத்தில் யோசிக்க முடியாது, யோசிக்க டைமும் இருக்காது நிச்சயமாக. ஸோ வாட் ஐ லேர்ன், நான் என்ன கெயின் பண்ணேன் இந்த சமுதாயத்துக்கிட்டேருந்து, நான் என்ன கற்றுக்கிட்டேன், நாலு செவத்துக்குள்ளே இருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன், அந்த லைப்ரரி நூலகத்தில் இருக்கிற புத்தகங்கள்லேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன், இதெல்லாம் வந்து நான் அதே பசங்களுக்கு திருப்பி கொடுக்கணுன்ற ஆசை அப்போ எனக்கு ரொம்ப வந்துச்சு. நான் உடனே சொன்னேன், எனக்கு ரெசிடென்சி காலேஜ் வேண்டாம், எனக்கு சோஷியல் ஒர்க் தான் படிக்கணும், நான் கரெக்ஷன் சர்வீஸ் சோஷியல் ஒர்க்கை தான் ஆக போகிறேன்னு சொன்னேன். ஸோ உடனே அங்கேருந்து டான் பாஸ்கோ காலேஜ் போனேன். டான் பாஸ்கோ காலேஜில் பிசிஏ முடித்தேன். பிசிஏ முடித்தோடனே ஐகே 40 இயர்ஸ் ஸ்டேட் வைஸ் பிரசிடெண்ட்டாக வந்தேன். சார் சொன்னார், அரியர் வச்சுருக்கீங்களா? நான் இங்கே சொல்கிறேன் சார், என்னோடய ஹிஸ்ட்ரி ஆஃப் அரியர் 16 ஹிஸ்ட்ரி ஆஃப் அரியர். ஃபஸ்ட் டைம் ஃபுல் அவுட் எக்ஸப்ட் லாங்குவேஜ் பேப்பர் தமிழ். செகண்ட் செம் ஃபுல் அவுட். ஸோ அதே வந்து 1 இயர் ஃபுல்லாக தியான உடனே பிரின்சிபல் கூப்பிட்டு, தயவு செய்து இந்த பையனை கூட்டிகிட்டு போங்க, என்னை சேர்த்து விட்ட ஃபாதர் வின்சென்ட் கிட்ட சொல்லிட்டேன், இந்த பையன் மக்கு படிக்க மாட்டான் அப்படின்னு. ஸோ அப்போ கூட என்னோடய ஃபாதர் பிரின்சிபல் கிட்ட மட்டும் தனியாக கூப்பிட்டு போயிட்டு, இந்த பையன் இந்த அளவுக்கு வந்ததே பெரிய விஷயம், அப்போ தான் வந்து என்கிட்ட பெர்மிஷன் கேட்குறேன், உன்னை டிசி வாங்கின்னு கூப்பிட்டு போக சொல்கிறாங்கடா, நீ யார் என்னன்னு சொல்ல போகிறேன், ஆனால் அவர் வந்து ப்ராமிஸ் பண்ணாதான் அதை சொல்லுவேன், யாருக்கும் சொல்ல மாட்டேன்னு பிரின்ஸிபல் கிட்ட போய் சொன்ன உடனே, அடுத்த செகண்டு நீ இங்கே தான் படிக்கிற, நீ டேஸ் கலர் தான் இருக்கக்கூடாது, ஹாஸ்டல் வந்துடு, ஹாஸ்டல் வந்துட்டு இங்கே இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ் கிட்ட ஹெல்ப்பு கேட்டு நீ படி அப்படின்னு. அதே மாதிரி எனக்கு ஒரு பெரிய, அப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைமாக நான் யாருன்றத அந்த பிரின்ஸிபல் கிட்டே சொல்கிறேன். சொன்னதுக்கப்புறமா அந்த 16 அரியர்ஸை வித்தின் 2 செம்மில் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ அந்த காலேஜை முடிச்சுட்டு வெளியில் வரும்பொழுது ஹிஸ்ட்ரியே இல்லாமல் கரண்டில் எல்லோரும் போல் கம்ப்ளீட் பண்ணிட்டு வெளியில் வந்துட்டு வயலா காலேஜில் போயிட்டு ஓனாக அப்ளை பண்ணி இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி சோஷியல் ஒர்க் எடுத்தேன். சோஷியல் ஒர்க் எடுத்ததுக்கப்புறம் இந்த இன்பிட்வீன் டேஸ், இந்த 2013 2017 வரைக்கும் நான் சொன்னல, நான் என்ன பண்ண போகிறேன், நான் என்ன பண்ண போகிறேன்னு. அப்போ தான் எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சிது, எங்கள் ட்ரிஸ்க் மினிஸ்ட்ரியும் இளைஞர்களுக்கான ஒரு பணி, அந்த இளைஞர்களுக்கான பணி ஒரு பிளாட்ஃபார்மை நான் பயன்படுத்திக்கிட்டு எவ்ரி இயர் சம்மர் மோட்டிவேஷன் கேம்ப் இன்சைட் த அப்சர்வேஷன் ஹோம், ஸ்பெஷல் ஹோம், பிளேஸ் ஆஃப் சேஃப்டி, அதுக்கப்புறமேட்டா கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஹோம். இந்த ஹோமில் இருக்க பசங்க எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடலாக கொண்டு வரணும், அந்த பசங்களை வந்து மேலே கொண்டு வரணும். ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு தேவை பணமோ உணவோ உடையோ அல்ல, அதுக்கெல்லாம் மீறி பற்றல்கள். இங்கே எல்லாருக்கும் தேவை பற்றல்களும் பற்றலுக்குடியான மன நம்பிக்கையும் தான். அந்த மனம் தான் வேணும். அவர்களோட பற்றி கொள்ளுகின்ற மனம் உங்களுக்கு இருந்தால் போதும், அவர்களும் மேலே வருவார்கள்ன்றத இதை நான் நிரூபித்து காட்டணுன்னே அந்த குழந்தைகளுக்கு லீடர்ஷிப் மோட்டிவேஷன் கேம்ப் நடத்தி வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைகளை மற்ற இன்ஸ்டியூஷன், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 250 குழந்தைகளுக்கு மேலே தரங்கம்பாடி, காரைக்கால், திருச்சி கலைக்கல்லூரி, சென்ட் ஜோசப் காலேஜு, அதுக்கப்புறம் விவேகானந்தா காலேஜு, இந்த மாதிரி கல்லூரிகளில் எண்ணற்ற இல்லத்தில் சிறார்களாக இரு இளைஞர் சிறார்களாக இருந்த மாணவர்கள் இன்று கல்லூரிகளில் படிக்கின்றார்கள் இந்த கேம்ப் மூலமா. இது வந்து ஏன்னா எப்பவுமே வந்து நான் எதெல்லாம் வந்து எனக்கு தேவை ஆசைப்பட்டனோ, எனக்கு எதெல்லாம் வேணும்னு நான் நினைச்சனோ, எனக்கு எதெல்லாம் கிடைக்காம நான் தவிச்சனோ, அது எல்லாமே என்னால் முடிஞ்சது அவர்களுக்கு கொண்டு சேரணும், என்னால் முடிந்தது அவர்களுக்கு கொடுத்து நினைச்சேன், அவ்வளோதான். இதெல்லாம் போக சைதாப்பேட்டை சப்ஜெக்டுக்குள்ளே வர இன்டர்னா
சோஷியல் ஒர்க் இன்டர்னல் சைதாப்பேட்டை சப்ஜெக்டில் உள்ளவர் பிரிசம் தொண்டு நிறுவனத்தின் மூலமாக. ஸோ இன்டர்னாக வந்ததுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம், ஒரு யூத் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னு ஸ்டார்டிங்கில் உருவாக்குறோம். அது போக போக தமிழ்நாடு ஸ்டேட் லீகல் எய்ட், என்னோடய சோஷியல் ஒர்க் டிகிரி முடிச்சுட்டு. ஆனால் ஒரு பெரிய மாற்றம் என்னென்னா, எம்எஸ்டபிள்யூவில் ஒரு அறிய கூட நான் வைக்கலைங்க, ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டேன், பெஸ்ட்டு சோஷியல் ஒர்க் அவார்டும் வாங்கிட்டேன், உதய மகாதேவன் அவார்டு வாங்கினேன், ஸோ பெஸ்ட்டு கம்யூனிட்டி ஆர்கனைசர் அவார்டு வாங்கினேன், மற்ற என்ஜிஓஸில் பெஸ்ட் இன்டர்ன் அவார்டு வாங்கினேன், பீப்புள்ஸ் வாட்சில் பெஸ்ட் இன்டர்னாக இருக்கேன். இப்போ வரைக்கும் எனக்கு என்டிடி ஃபைன் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கு, நான் ஒர்க் பண்ண ஐஜேஎம்லி ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. ஸோ இவங்க சொன்னாங்க கிரேஸ் பானு நானும் சேர்ந்து எவ்வளோ ப்ரொட்டஸ்டில் வந்து ஈடுபட்டிருக்கோம் சோஷியல் ஒர்க் படிக்கும் பொழுது. ஸோ தோழிகளோட வேலை செஞ்சுருக்கேன், நிறைய பேரோட வேலை செஞ்சுருக்கேன், நிறைய கம்யூனிட்டியோடு பார்த்துருக்கேன், சைல்ட் லேபர், தோழமையிலேருந்து வித்யாசாகர்லேருந்து இந்தியாவின் நெடும் பயணம் கைலாஷ் சத்யார்த்தி நோபல் பிரைஸ் வாங்க அவர் கூட கைகோத்து ஒரு யூனிட்டியை நான் கூட்டு போனேன். ஸோ இந்த மாதிரி லெவலுக்கு நான் வர வச்சேன். என்ன நான் தயார்படுத்திக்கிட்டேன், ரீசன் ஒன்றே ஒன்று தான், நான் யாருன்னு சொல்லி மேலே வரக்கூடாது, ஆனால் மேலே வந்ததுக்கப்புறம் நான் எப்படி வந்தேன்றது எல்லாருக்கும் சொல்லணும். இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் டிகிரி முடிச்சுட்டு அப்போ தான் வந்து எனக்கான மென்டர் ப்ரொஃபஸர் கிளாட்ஸன் சேவியர் லயோலா கல்லூரியே அப்போதைய துறையோட தலைவராக இருந்தார், சமூக பணித்துறையோட. அவர் வந்து என்னை ஃபுல்லாக கைட் பண்ணி ப்ரொஃபஷ்னலாக இரு, சி உன்ன மாதிரி பசங்க நீங்கள் தான் வந்து அவனுங்கள மாற்ற முடியும், பாம்பின் கால் பாம்பறியும். கண்டிப்பாக வந்து உங்களுக்கெல்லாம் அவங்க ஒரு அக்யூஸ்டாக தெரியவாங்க, பட் எனக்கு அவன் அக்யூஸ்டாகவே தெரிய மாட்டான், அந்த வார்த்தையே இல்லை என்கிட்ட. ஸோ நான் பார்க்கும்பொழுது நான் அந்த இடத்துல இருந்தால் நான் என்ன பண்ணியிருப்பேன், சின்ன ஒரே ஒரு செகண்ட் தான் எல்லாருக்குமே, அந்த ஒரு செகண்டில் முடிவெடுக்க தெரியாததுனால தான் அங்கே இருப்பான். உங்களுக்கு பசிச்சாதானே சாப்பிடுவீங்க. ஸோ ஏதோ ஒரு தேவை இருக்குல்ல, நீங்கள் சாப்பிடணும்னா கூட ஏதோ ஒரு தேவை இருக்குது. அதே மாதிரி எல்லா மனிதர்களுக்கும் ஒரு தேவை இருக்கும், அந்த தேவையை சரிவர பூர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு அவங்க மனம் மாறி போயிடுறாங்க. அவர்களின் தேவை இங்கே பற்றல்களும் பற்றிடும் மனங்களும் மட்டும்தான். ஏன்னா பல சோதனைகளை கடந்தால்தான் ஒரு நாள் சாதனையாக மாறும், பல சோதனைகள் கடந்தால்தான் ஒரு நாள் சாதனையாக மாறும். ஆனால் அந்த சோதனையை தவழ்ந்து போயிட்டாங்கன்னா யாருமே மேலே வர முடியாது. இன்றைக்கி நான் மேலே வந்துட்டேன், எனக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் பிரிசம் ட்ரஸ்ட் இருக்குது, அந்த பிரிசம் ட்ரஸ்ட் மூலிமா பட்டம்ன்ற திட்டத்தின் கீழே முதல் தடவையாக குற்றம் செய்துட்டு வர இன்மேட்ஸ், முதல் முறை குற்றவாளிகள். ஸோ சாரும் நிறைய முறை வந்திருக்காரு செய்தப்பட்ட சப்ஜெக்ட்க்கு, முதல் முறை குற்றவாளிகளாக வர ஃபஸ்ட் டைம் அஃபண்டர்ஸ்க்கான ஒரு ரீஃபார்மேஷன் ப்ரோக்ராம், அந்த திட்டத்தில் நான் ஒரு எக்ஸிக்யூட்டிவாக வேலை செய்ததில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா என்னோடய பேஷன் இது தான், என்னுடைய ஆசையும் இது தான், என்னோடய பேஷனுக்கும் என்னோடய ஆசைக்கும் தகுந்த இடத்துல இருந்துட்டு புழல் மத்திய சிறைச்சாலையில் ஒரு 3 ஆண்டுகள் வேலை செஞ்சேன். 3 ஆண்டுகள் அந்த திட்டத்திலேருந்து வெளியில் போன 2500 இளம் குற்றவாளிகள் அதில் திரும்ப வந்தது வெறும் 12 பேர் மட்டும்தான், வேற யாருமே வெளியே வரல. ஸோ ஒரு அப்போதான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதை விட ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, ஒரு தடவை திருப்பதி போறேன், அங்கே சைக்கிள் டோக்கன் போற அந்த பைக் டோக்கன் போற இடத்துல ஒருத்தர் வேலை செய்யறாரு. ஸோ அவரை பார்த்தோன்னே, அரிதாசனா நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க, அவர் பார்த்த ஒரு 45 வயசு, அவர் அருணான்றார், என்ன பண்றீங்க நீங்க எங்க அண்ணா, நான் தான் நான் பட்டம் ப்ராஜெக்ட்ல இருந்தேண்ணா, ஆனால் நான் போய் சொல்லிட்டு ஏச்சு போய் சொல்லிட்டு நான் உங்ககிட்ட உட்காந்து நான் நீங்கள் கிளாஸ் எடுத்தாலும் பார்ப்பேன். ஸோ எங்கேயோ ஒரு இம்பாக்ட், இங்கே வந்து ஜூனியர் குப்பண்ணாக்கு போனால் அங்கே ஒரு பையன் வேலை செய்கிறான், எப்போ அவனை வந்து ஒரு கிளீனராக பார்க்குறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ரீசன், அவன் ஹோட்டல் முதலாளியாக இருந்தால் கூட நான் பெருமைப்பட மாட்டேன், எப்போ அவன் உழைச்சி முன்னேறணும் முடிவு பண்ணிட்டானோ அப்போவே அவன் திருந்திட்டான், அவ்வளோதான் அவன் திருந்திட்டான். சில இடத்துல நிறைய பேர் இந்த பட்டம் ப்ரோக்ராம் மூலிமா நிறைய பேர் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களோட குடும்பத்தோடு இணைச்சேன். ஏன்னா என்னோட குடும்பத்தோடு நான் இணைய 6 ஆண்டுகள் ஆச்சு, அதோட வழிகள் எனக்கு தெரியும். ஏன்னா எப்பவுமே ஒரு இன்மேட்ஸு என்னோட ஸ்டடீஸ் வந்து எப்படின்னா, என்னுடைய ஸ்பீச்சும் ப்ரிப்பேர் பண்ணியே இருக்காது, அன்னைக்கு உள்ளே என்ட்ரு ஆகும்பொழுது அவனுடைய கண்ணை பார்க்கும்பொழுதே அவனோட மனதில் என்ன ஓடுதுன்னு என்னால் யூகிக்க முடியும்.
எப்போ அவன் ஃபேஸை பார்க்கணும் அப்போவே இவன் ஏதோ ஒரு இடத்துல டிஸ்டர்பாக இருக்கான். எத்தனை பேருக்கு விஜய் கூட நடிக்க ஆசை இருக்குன்னா, கண்டிப்பாக எத்தனை பேர் உங்களுக்கு ஆசை இருக்குது விஜய் கூட நடிக்க, அஜித் கூட நடிக்க? கண்டிப்பாக எத்தனை பேருக்கு இருக்கும்? கண்டிப்பாக இங்கே எத்தனை பேருக்கு இருக்கோ, யாராக இருந்தாலும் விஜய் கூட அஜித் கூட ரஜினி கூட இப்போ ஒரு பெரிய செலிப்ரிட்டிஸ் கூட நடிக்கணும்னு உங்களை கூப்பிட்டாலும் கண்டிப்பாக நீங்கள் ஓகேன்னு தான் சொல்லுவீங்க. நீங்கள் ஓகே சொல்லலனா தான் அங்கே பிரச்சனை, ஓகே சொல்லலனா தான் பிரச்சனை. இதே போல் தான் ஒவ்வொரு வார்த்தைகள் மூலிமா நாங்கள் ஈஸியாக அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி தலைவலிக்கு தேவையான மருந்து மாத்திரை கொடுத்தா தான் தலைவலி சரியாகும், வயிற்று வலிக்கு தேவையான மருந்து மாத்திரை கொடுத்தா தான் வயிற்று வலிக்கு சரியாகும். ஸோ இந்த சட்டங்களும் போலீஸும் வழக்குகளும் இவங்க எல்லாம் பேப்பர்ஸ் எவிடன்ஸ் சாட்சி எஃப்ஐஆர் சார்ஜ் ஷீட் இது எல்லாம் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஆனால் ஒரு குற்றவாளி ஏன் அந்த குற்ற செயலுக்கு வரான், எதனால் வந்தான், அவனுடைய தேவை என்ன, அவன் எந்த இடத்துல பாதிக்கப்பட்டான் அதுன்றத யாரும் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா சட்டம் அப்படி, நிலைமை அப்படி. ஒரு ஒயிட் ஷர்ட்டில் ஒரு பிளாக் டார்க்னா அந்த பிளாக் டார்க் மட்டும்தான் எல்லாருக்கும் கண்ணு தெரியும். ஆனால் அந்த பிளாக் டார்க் எதனால் அவருக்கு வந்துச்சுன்றது யாரும் பார்க்க மாட்டாங்க. அதை கரெக்டாக பார்த்துட்டோன்னா அந்த கரையை மட்டும் நம்ம எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தான் வேறு லெவல். ஏன்னா வெளியில் இருக்கிறவங்கள விட உள்ளே இருக்கிற இன்மேட்ஸுக்கு தைரியம் அதிகங்க, நம்ப மாட்டீங்க. இவங்க ஒருத்தருக்கு அவங்க மூணு பேர் சமம், அவங்களுக்கு உண்டான தைரியமோ அவங்களுக்கு உண்டான கான்சன்ட்ரேஷனோ வெளியில் இருக்கிற சில்ட்ரனுக்கு கிடையாது. இதை நான் அனுபவ ரீதியாக அவங்கள பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அவங்களுக்கு இருக்கிற பவரை அவங்கள சரியான வழியில் கொண்டு போனோன்னா தே வில் பிகம் ஏ குட் லீடர், அவன் தான் பெரிய ஆளாக இருப்பான். ஸோ இதெல்லாம் போக கடைசியாக நான் எங்கே வந்தேன்னா அப்சர்வேஷன் ரூம்கிட்ட திரும்புவோம். புழல் ஜெயிலேருந்து எங்கள் சார்கிட்ட கேட்டு திரும்பவும் அப்சர்வேஷன் ரூம் வந்து இங்கேயும் அந்த பட்டம் ப்ராஜெக்ட் நடத்தி இப்போ கெல்லிஸ் வெல்லூர் பிளேஸ் ஆஃப் சேஃப்டி அண்ட் மதுரை அப்சர்வேஷன் ஹோம் இந்த மூணு இடங்களில் இந்த பட்டம் ப்ரோக்ராம் இப்போ ரன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பட்டம் ப்ரோக்ராம் மூலிமா வெளியில் வர குழந்தைகளை நாங்கள் விட்டுடல, ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு தேவையான ஸ்டேட் கரியர் கைடன்ஸ், அதுக்கப்புறம் வெக்கேஷனல் ட்ரைனிங் என்ன வேணும், அவனுக்கு தேவையான ஷெல்டர், அவனுக்கு தேவையான பாதுகாப்பான இடம், இதெல்லாம் உருவாக்கி கொடுத்து அவனை ஒரு நல்ல மனிதனாக மாற்றும் முயற்சியில் பிரிசம் தொண்டு நிறுவனமும் நானும் சேர்ந்து பண்ணிகிட்ருக்கோம் ஒரு ஊழியராக. ஸோ இதில் என்ன ஒரு பெரிய மாற்றம்னா, இதெல்லாம் பண்ணி என்ன யூஸ், கண்டிப்பாக வந்து 10 பேரில் 10 பேர் திருந்திடுவாங்களா? 100 பேர் ஒரு இப்போ இங்கே 100 பேர் இருக்கீங்க, 100 பேரில் 100 பேருமே நான் பேசுறத கேட்டுடுவீங்களா? எஸ் ஆர் நோ சொல்ல முடியாது. பட் ஆனால் 100 பேரில் ஒருத்தர் கேட்டால் கூட அந்த ஒருத்தர் நாளைக்கு 10 பேர்கிட்ட சொல்லுவாங்க, அந்த 10 பேர் ஃப்யூச்சரில் 100 பேர்கிட்ட சொல்லுவாங்க, அந்த 100 ஃப்யூச்சரில் 1000 கிட்ட ரீச் ஆகும். அதே போல் தான் அந்த ஒரு இன்மேட்ஸ், ஒரே ஒரு இன்மேட்ஸ் மனம் மாறினால் அந்த ஒரு இன்மேட்ஸால் 500 குடும்பங்கள் காப்பாற்றப்படலாம். அந்த ஒரு இன்மேட்ஸ் மனம் மாறினால் வெளியில் அவனால் 500 குடும்பங்கள் காப்பாற்றப்படலாம், அவனோட குடும்பத்தையும் சேர்த்து. அதுதான் எங்களுடைய மோட்டிவ். ஸோ இதெல்லாம் போக தான் அப்போ தான் நான் 10-13 வருஷங்கள் கழித்து நான் யாருன்றத உலகத்துக்கு கொண்டு வராங்க விகடன். பிரைட் சைடில் போட்டாங்க, குங்குமம்ல போட்டாங்க, தமிழ் டிடி நெக்ஸ்டில் போட்டாங்க. அது கடைசியாக கடந்த வாரம்தான் விகடனுடைய டாப் 10 யூத் ஐகானிக் இளைஞர்களின் நம்பிக்கை விருது நான் கொடுத்தேன். ஸோ இந்த அவார்ட் வாங்கினது ஹரிதாஸ் மட்டும்தான். பட் ஆனால் ஹரிதாஸை போல் பல பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சது இந்த ஹரிதாஸ். ஸோ என்ன இங்கே உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுது, லார்ட்ஷிப். ஸோ தேங்க்யூ ஸோ மச். எனி க்வெஸ்சன்ஸ் எது ரிலேட்டடாகவும் நீங்கள் கேளுங்க. இன்மேட்ஸை பற்றியோ இல்லை என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை பற்றியோ இல்லை ஒரு குற்றவாளியாக நீங்கள் கருதப்படுகின்ற ஒரு நபர் எப்படியெல்லாம் நினைப்பாங்க, எப்படி அவங்க வாழ்க்கை வரலாறு, அவங்க ஏன் வந்தாங்கன்னு தெரியணுமா, என்ன க்வெஸ்சன் உங்களுக்கு இருக்குதோ நீங்கள் கேட்கலாம். தேங்க்யூ ஸோ மச். எல்லாத்துக்கும் தான் தேங்க்யூ சார்.